வணக்கம். தமிழகத்தில் இப்போது இருக்கிற நிலைமை நெருக்க நிலை காலத்தை விட கொடுமையானதாக இருந்து வருகிறது. இந்திய அரசு வளர்ச்சி என்ற பெயரில் தமிழ் மக்கள் ஏற்காத பல அழிவு திட்டங்களை நடைமுறைப்படுத்த துடிக்கிறது. சேலம் சென்னை எட்டு வழிச்சாலை திட்டம், மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான திட்டம், தஞ்சையில் காவிரி தீரத்தில் வேளாண்மையை அழிப்பதற்கான பல்வேறு திட்டங்கள், நியூட்ரினோ திட்டம், கூடங்குளம் அணு உலை திட்டம், நாடு முழுவதுக்குமான அணு உலை கழிவுகளை கூடங்குளத்தில் கொண்டு வந்து கொட்டுவதற்கான திட்டம் என்று எத்தனை எத்தனையோ அழிவு திட்டங்கள் தமிழகத்தின் மீது படையெடுக்கின்றன. சாகர்மாலா, பாரத்மாலா, பாதுகாப்பு நிறுவனங்கள் என்ற பெயரில் பல்வேறு திட்டங்கள் தமிழக மக்களின் விருப்பத்திற்கு புறம்பாக தமிழகத்தின் மீது திணிக்கப்பட்டு வருகின்றன. மாநில அரசு ஒப்புக்கு எதிர்ப்பதாக சொல்லும் திட்டங்களையும் கூட நடைமுறைப்படுத்துவதில் உடந்தையாக இருந்து வருகிறது. சேலம் சென்னை எட்டு வழிச்சாலை திட்டத்திற்கு நிலத்தை கையகப்படுத்தி கொடுப்பது மாநில அரசின் கடமை என்று மாநில முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொல்கிறார். இந்த நிலையில் தமிழக மக்கள் தங்கள் எதிர்ப்பை அமைதி வழியில், அற வழியில் வெளிப்படுத்துவதற்கான உரிமை அரசமைப்பு சட்டத்தின்படியான அடிப்படை உரிமையாகும். இவ்வாறு தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்துவதற்கும் மாற்று வளர்ச்சி திட்டங்களை மக்கள் முன் கொண்டு செல்வதற்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் உரிமையுண்டு. ஆளுங்கட்சிக்குள்ள அதே உரிமை எதிர்க்கட்சிகளுக்கும் கருத்துரிமை தளத்தில் இருக்கிறது. இதனை யாராலும் எந்த அரசாலும் மறுக்க முடியாது. ஆனால் காவல்துறையை பயன்படுத்தி பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி மறுப்பது, துண்டறிக்கை கொடுத்தாலே கைது செய்வது, அடக்குமுறை சட்டங்களை பயன்படுத்துவது, வன்முறையை கையாள்வது, தீவிரவாத பட்டம் சுமத்துவது, பயங்கரவாத சட்டங்களை பயன்படுத்துவது என்று பல்வேறு வழிகளில் தமிழக அரசும் காவல்துறையும் தமிழ் மக்களின் கருத்துரிமையை மறுத்து வருகிறார்கள். கருத்துரிமை என்பதும் எழுத்துரிமை என்பதும் எண்ணங்களை வெளியிடும் உரிமை என்பதும் அமைப்பு சேரும் உரிமை என்பதும் எதிர்த்து போராடுவதற்கான உரிமையின் ஒரு கூறு ஆகும். இவையெல்லாம் பொழுதுபோக்குவதற்கான உரிமைகள் அல்ல. அப்படி எதிர்த்து போராடுகிற உரிமை, ரைட் டு ப்ரொட்டெஸ்ட், அமைதியான வழியில் எதிர்த்து போராடுகிற உரிமை தமிழ் மக்களுக்கு உண்டு. தமிழ் மக்களுக்காக அரசியலில் இயங்குகிற இயக்கங்களுக்கும் குழுக்களுக்கும் அமைப்புகளுக்கும் உண்டு. இந்த எதிர்ப்புரிமையை, போராடும் உரிமையை, கருத்துரிமையை பாதுகாப்பதற்காகவே போராட வேண்டிய நிலைக்கு தமிழ் மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தமிழ் மக்களின் இந்த உணர்வுகளை வெளிப்படுத்துகிற வகையில் நாளை ஜூலை 17 நாள் புதன்கிழமை காலை 11 மணிக்கு சட்டமன்ற முற்றுகை போராட்டத்தை மக்கள் அதிகாரம் ஒருங்கிணைக்கிறது. மக்கள் அதிகாரத்தோடு நான் சார்ந்த தமிழ் தேசிய விடுதலை இயக்கம் உள்ளிட்ட மக்களின் ஜனநாயக உரிமைகளில் நம்பிக்கை கொண்ட பல்வேறு அமைப்புகளும், மக்களின் கருத்துரிமையில் அக்கறை கொண்டிருக்கிற பல்வேறு இயக்கங்களும், தனி மனிதர்களும் இந்த முற்றுகை போராட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். நீங்களும் இந்த கருத்துரிமை காக்கும் போராட்டத்தில், அடக்குமுறை எதிர்ப்பு போராட்டத்தில் உங்கள் பங்களிப்பை செய்திட நேரில் வந்து கலந்து கொள்ளுங்கள், ஆதரவு தாருங்கள் என்று அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். தியாகு, தமிழ் தேசிய விடுதலை இயக்கம். நன்றி, வணக்கம்.